சம்மர் ருசி சமையல் ஈஸி. இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் பெரி பெரி ப்ரான் மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரான்ஸ், பெரி பெரி ஸ்பைஸ், எலுமிச்சை, இஞ்சி, உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சைடில் நான் வந்து பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரான்ஸில் வந்து நம்ம வந்து இந்த பெரி பெரி ஸ்பைஸ் போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான டிஷ். நம்ம இந்த ப்ரானை வந்து நம்ம ஆயில் பேன் ஹீட் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ப்ரான்லேயே வந்து லைட்டாக ஆயில் சேர்த்துக்கிறோம். பெரி பெரி ஸ்பைஸில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஃப்ளேவரும் இருக்குது. ஆனியன் ஃப்ளேவர், கார்லிக் ஃப்ளேவர், நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பைசி சில்லியோட ஃப்ளேவர், சில்லி ஃப்ளேக்ஸு, நம் வெஸ்டர்ன் ஹர்ப்ஸ் லைக் அரகானோ, பேசில், இது எல்லாமே வந்து இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சிம்பிளான டிஷ். நீங்கள் வந்து ஒரு இமீடியட் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஒரு இந்த ஸ்பைஸ் மட்டும் வாங்கி வச்சிங்கன்னா இது கூட வந்து நீங்கள் இதே சிமிலர் மேரினேஷனில் வந்து ஒரு வெஜிடேரியன் ஆப்ஷன் பண்ணணும், ஒரு பொரட்டோ டிஷ் பண்ணணும், இல்லை ஒரு சிக்கன் டிஷ் பண்ணணும்னா வந்து எல்லாமே இதே ஃப்ளேவரில் நம்ம பண்ணலாம். பட் எல்லாத்துக்குமே பேசிக் இது தான். ஃபஸ்ட்டு ஆயில் நான் வந்து இப்போ ஒரு ஃப்ளேவருக்காக அடிஷ்னலாக வந்து இது கூட ஜிஞ்சர் ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ரான்ஸில் ஆயில் ஆட் பண்ணிட்டோம், பெரி பெரி ஸ்பைஸ் ஆட் பண்ணிட்டோம், அது கூட கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சுக்கிறேன் நான். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறனால இது வந்து உங்களுக்கு வந்து மசாலா வந்து ஒரு நல்லா ஒரு திக் கோட்டிங்காக கிடைக்கும் உங்களுக்கு. ப்ரான் வந்து வாட்டர் இல்லாமல் நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க. ஸோ என்ன மீட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அதே மாதிரி வாட்டர் இல்லாமல் ட்ரையாக எடுத்துக்கிட்டு அதில் மேரினேஷன் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்துட்டு மேரினேஷன் தனியாக ஒரு போலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆயில், பெரி பெரி ஸ்பைஸ், இது கூட வந்துட்டு ஜிஞ்சர், இதெல்லாத்தையும் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மீட்டவோ வெஜிடபிள்ஸோ இது கூட சேர்க்கலாம். ஸோ பெரி பெரி ஸ்பைஸில் வந்து ஆல்ரெடி சால்ட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சால்ட் செக் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இன்னும் நீங்கள் வந்து ஃப்ளேவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு இது கூட வந்து நீங்கள் பார்ஸ்லி சேர்த்துக்கலாம், இல்லை வந்து ஒரு இந்தியன் ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படின்னா இது கூட நீங்கள் வந்து கொரியாண்டர் சேர்த்துக்கலாம், அது மாதிரி ஏதாவது ஒரு. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரானோட மேரினேஷன் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நம்ம பேன் வந்து அது குக் பண்ணுறதுக்காக ஹீட் பண்ணிட்டோம். இது ஜஸ்ட் வெரி வெரி ஃபாஸ்ட் டிஷ்ஷு. இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ்ஷில் இதே மேரினேஷன் பண்ணுறனாலும் பண்ணலாம், சிக்கனில் பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் பண்ணலாம், வெஜிடபிள் லைக் பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, அது மாதிரி டிஷ்ஷில் வந்து நீங்கள் மேரினேட் பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் பண்ணும்போது ப்ராப்ளி பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஒரு வாட்டரில் கொஞ்சமாக பிளான்ச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மேரினேஷன் அப்ளை பண்ணி குக் பண்ணிங்கன்னா வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இதை பேன் ஃப்ரை பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது கூட கொஞ்சமாக ஒரு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்பைஸியோட ஒரு பொட்டேட்டோ வெஜ்ஜஸோ இல்லை ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ நல்ல ஸ்பைசி கோட்டிங்கோட வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதே வந்து நீங்கள் வந்து நான்வெஜ்ஜையும் வந்து டீப் ஃப்ரை பண்ணலாம். சென் அடிஷ்னலாக வந்து அந்த கோட்டிங் நீங்கள் ஆயிலில் போடுறப்போ அந்த ஸ்பைஸ் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம லைட்டாக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி இப்போ ப்ரானில் ஆயில் சேர்த்துருக்கோம், அதனால் நான் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். பேன் ஆல்ரெடி நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிற ஒரு டிஷ்ஷு. ஸோ ரொம்ப சீக்கிரமாக வந்து ப்ரான்ஸ் குக் ஆயிரும். நீங்கள் வந்து இந்த ஸ்பைசஸ் நம்ம வந்து இதில் எதுவுமே இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா மேரினேஷன்ஸ்லேயே வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ப்ரான்ஸுங்கும்போது வந்து ரொம்ப சீக்கிரமாக குக் ஆயிரும், அதே மாதிரி ஃபிஷ்ஷும் ரொம்ப சீக்கிரமாக குக் ஆயிரும். இதே நீங்கள் வந்து சிக்கன் இந்த மேரினேஷன் பண்ணி குக் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்ளி கொஞ்சம் லாங்கர் டைம் எடுக்கிறனால நீங்கள் வந்து பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணி ஓரளவு சிக்கனை வந்து சீல் பண்ணிவிட்டு நல்லா வந்து சைடெல்லாம் வந்து சீல் ஆகி குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கவர் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டீமில் வந்து ரொம்ப சீக்கிரமாக குக் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு 15-20 minutes ஆனதுக்கப்புறம் அந்த கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீமில் இருக்கிற வாட்டர் இறங்கியிருக்கும், அந்த ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் சிக்கனை குக் பண்ணி ஒரு ட்ரை ப்ரிப்பரேஷனை சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, ப்ரான் குக்காக வந்து அது வந்து வளைஞ்சிக்கிட்டே போகுது, பெண்டாகிட்டே போகுது. இட்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 minutes அதுக்குள்ளாகவே வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு நல்ல அருமையான ஒரு டிஷ்ஷு. நீங்கள் வந்து இது மாதிரி டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு
நம்ம வந்து லஞ்ச் ஆர் டின்னருக்கு ஒரு சைட் ஸ்நாக்ஸ் இல்லை வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக வந்து இதை நம்ம கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் ஸ்பைஸியாக ஒரு நல்ல ஒரு ப்ரான் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துருக்கலாம் ரொம்ப ஒரு குயிக் டைமில் பண்ணுற ஒரு டிஷ்ஷு. இதுவே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு மேரினேஷன் உங்களுக்கு வந்து அதில் இறங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராப்ளம் நீங்கள் வந்து இதை ஓவர் நைட் கூட மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ நீங்கள் அடுத்த நாள் எடுத்து குக் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் இன்னும் வந்து ரொம்ப நல்லா வந்து உங்கள் மீட்டில் இறங்கியிருக்கும். ஸோ பெரிய பெரிய ஸ்பைஸ் நார்மலாக உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் வந்து எல்லா ஃப்ளேவர்ஸுமே இருக்குது. நல்ல ஒரு வெஸ்டர்ன் ஹர்ப்ஸு, கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், சால்ட்டு, நல்ல ஒரு சில்லி பெப்பர், இது எல்லாமே இருக்கிறனால வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு இந்தியன் பேலட்டுக்கு ரொம்ப ஒரு சூட் ஆகிற டிஷ்ஷாக இருக்கும். ஸோ ப்ரான்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது கூட ஹர்ப்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால், அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கொரியாண்டரோ இல்லை வந்து பாஸ்லியோ ஆட் பண்ணுறீங்கன்னா டிஷ் நல்லா ஃபினிஷ் ஆகி குக் ஆகி வர்றப்போ நீங்கள் அந்த ஹர்ப்ஸ் ஆட் பண்ணி வந்து டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ப்ரான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைட் வந்து அடியில் வந்து லைட்டாக பிடிச்சிட்டு அந்த பிளாக்கிஷ் ப்ரௌனிஷ் கலர் வருது. ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ரான்ஸ் ட்ரையாக பண்ணும்போது அந்த பேர்ன் ஃப்ளேவரே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் ஆட் ஆன் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ப்ரான்ஸில். இப்போ ப்ரான் நல்லா குக் ஆகி ட்ரையாக உங்களுக்கு வந்து ஒரு கலரே வந்து நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ரெட் கலரை விட கொஞ்சம் பிளாக்கிஷ் ரெட் கலரில் வந்துருக்கு. ஸோ ப்ரான் வந்து இப்போ நம்ம வந்து டிஷ் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஒரு சூப்பரான ப்ரான் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மேரினேஷனில் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வந்து நம்ம அடிஷ்னலாக இது கூட வந்து லெமன் சர்வ் பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து புளிப்பு ஆட் பண்ணி சர்வ் பண்ணும்போது இந்த டிஷ் வந்து இன்னும் அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த பெரிபெரியோட ஃப்ளேவரை. இப்போ நம்ம பார்த்த பெரிய பெரிய ப்ரான் வறுவல் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அருமையான ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட் டிஷ்ஷோட மீண்டும் சந்திக்கிறேன்.